Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு RK கோட் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான நியூஸ் என்னென்னா இந்த ஜொமேட்டோ ரிஜெக்ட் ஜொமேட்டோ அப்படின்னு இந்த hashtag create ஆன காரணம் என்ன பிகாஸ் எதுக்காக இந்த மாதிரி ஒரு hashtag create பண்ணார் என்ன காரணம் அவரோட சுயநலத்துக்காகவா இல்லை நம்ம வாழ்கிற தாய் நாட்டுக்காகவா அதை பற்றி பார்க்க போகிறோம் ஐயா அப்துல் கலாம் ஐயா ஹிந்தி பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரும் திணிக்கும் போது அப்துல் கலாம் ஐயா நான் தமிழில் தான் பேசணும் ஃபாரின் கண்ட்ரியில் போய் தமிழில் பேசினார் நரேந்திர மோடி இது நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாருஜி ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு அதே ஃபாரின் கார்கிட்ட வந்து இங்கிலீஷில் தான் பேசினார் அவர் ஏன் நேஷனல் லாங்குவேஜை அப்போ ஹிந்தியில் அங்கே பேசலை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஐயா அப்துல் கலாம் ஐயா ஃபாரின் கண்ட்ரியில் வந்து நம்மளோட தமிழோட பாரம்பரியத்தை வந்து பெருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் அவர்

கருத்து வேறுபாடு காரணத்தினால் இந்த ஃபுட்டை பற்றி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் தான் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கிடைச்சிருக்கு கஸ்டமர் கேருக்கு நம்பர் கால் பண்ணி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு அப்போ வந்து கஸ்டமர் கேர் வந்து ஹிந்தியில் பேசிருக்கிறாங்க அப்போ இவருக்கு ஹிந்தி புரியல இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அவருக்கு இங்கிலீஷும் தெரியல ஸோ இந்த இடத்துல ரொம்ப கான்ட்ரவர்ஸி ஆகிட்டு விகாஸ் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது நீங்கள் தமிழில் பேசுங்க அப்படின்னு இருக்கிறாரு கால் சென்டர் நபர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம இந்தியாவோட லாங்குவேஜஸ் நேஷ்னல் பிட் காமன் சென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி யூ மஸ்ட் நோ ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அமைச்சிருக்கிறாரு நீ நடத்துகிற ஜொமோட்டோ கம்பெனி வந்து என்னோட தமிழ்நாட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு என்னோட தமிழை கற்றுக்கிட்டு நீ வந்து ஜொமோட்டோ கம்பெனியை வந்து என்னோட தமிழ்நாட்டில் நடத்து இல்லைனா உன்னோட கம்பெனியே இங்கே வேண்டாம் அப்படின்னு அவரோட கம்பெனிக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு ரிஜெக்ட் ஜொமோட்டோ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு போஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக வைரல் ஆகிருக்கிற இந்த விஷயத்தை பற்றி தான் ஸோ இன்றைக்கி விகாஸ் சொல்ல வர கருத்து என்னன்னா ஸோ விகாஸ்க்கும் ஜொமேட்டோ கம்பெனி கஸ்டமர் கேருக்கும் வந்த ஒரு கம்யூனிகேஷன் அந்த மெசேஜ் தான் இந்த அளவுக்கு இருக்குது அவங்க போட்ட ஒரே ஒரு சின்ன மெசேஜ் அது வந்து அவங்கள ட்ரைனிங்லேயே அவங்கள வந்து தெளிவுபடுத்தி இருக்கணும் பட் ஓகே அவங்க கொடுத்துருக்கற மெசேஜ் என்னென்னா

தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் தான் பேச முடியும் கன்னடா தெரிஞ்சவங்க கன்னடாவில் தான் பேச முடியும் தெலுங்கு தெரிஞ்சவங்க தெலுங்கில் தான் பேச முடியும் ஏன் நாட்டில் வந்து என்னோட ஸ்டேட்டில் வந்து நீ பிஸ்னஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு என்னோட லாங்குவேஜை தெரிஞ்சிக்கணும் நீ பேசணும் அது கர்நாடகா இருந்தால் கன்னடாவில் பேசு தமிழ்நாடா இருந்தால் தமிழில் பேசு ஆந்திராவாக இருந்தால் ஆந்திராவில் பேசு தெலுங்கானா இருந்தால் தெலுங்கானாவில் பேசு கேரளா இருந்தால் கேரளாவில் பேசணும் அது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற அத்தனை பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி இந்த சுகி ஆகட்டும் ஜொமேட்டோ ஆகட்டும் இல்லை எந்த அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்டாக இருக்கட்டும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தே மஸ்ட் நோ த லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் மஸ்ட் அண்ட் ஷுட் இன் கஸ்டமர் கேர் அதை தெளிவாக புரியணும் அதை போராடிட்டு இருக்கிறாரு அவர் போட்டு அடுத்த இந்த ட்வீட் இந்த மெசேஜ் வந்து அவர் ட்விட்டர் அக்கௌண்டில் போட்டு அடுத்த செகண்ட் வந்து மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு நம்ம லாங்குவேஜை வந்து இன்டெரக்டாக வந்து திணிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலே சொல்ல போனாக்கா ஹிந்தி இஸ் நாட் நேஷனல் லாங்குவேஜ் சோ ஃபார் பட் எஸ் டைரக்ட்லி அவர் இன்டெரக்ட்லி ஹிந்தி இஸ் அ நேஷனல் லாங்குவேஜ்ன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க ஆனால் முக்கியமாக சொல்ல போனாக்கா உலகத்திலேயே லாங்குவேஜ் ஸ்போக்கன் த வேர்ல்டு தமிழ் ஃபஸ்ட்டு அதை நீ பேசு சரியா ஜொமேட்டோ கம்பெனி சிஓ அவருக்கும் நான் சொல்கிறேன் அவர் வந்து என்ன போட்டிருக்கிறார் இப்போது தமிழ்லேயும் அப்புறமா இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறார் எடுத்தது என்ன வணக்கம் மேலே ஹைலைட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் வணக்கம் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கிறாரு சாரி ஃபார் த இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் விச் அவர் கஸ்டமர் கேர் நோன்லி அவர் அன் நோன்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர்லேயே அவர் கொடுத்துருக்கிற மன்னிப்பு கடிதம் கேட்டு அவனை இமீடியட்டாக அந்த கஸ்டமர் கேரை வந்து நாங்கள் இமீடியட்டாக வேலை விட்டு எடுக்கிறோம் இந்த தமிழ் லாங்குவேஜுக்காகவே கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு புது முகாம் ஆரம்பிக்கிறோம் ஒரு கால் சென்டரை வந்து நாங்கள் ஒரு ஹப் ஆரம்பிக்க போகிறோம் அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தமிழை வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்களோட ஜொமேட்டோ கம்பெனி கஸ்டமர் கேர் வந்து தமிழில் தான் பேசுவாங்க இதில் பேச மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்கிறாங்க இந்த புத்தி முன்னாடியே இருந்திருக்கணும் பட் மறுபடியும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் கொடுத்த ஆயிட்ட பிறகு மறுபடியும் அந்த ஜொமேட்டோ கம்பெனி சிஓ வந்து தமிழ் தமிழ் மக்கள் கூல்டவுன் கூல்டவுன் அப்படின்னு வந்து தமிழை வந்து அப்படியே கீழே ஒதுக்கிட்டு இந்தியை எடுத்துகிட்டு வந்து திணிக்கலான்னு பார்த்தாரு பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டாலின் ஐயா சிஎம் அவர்கள் இந்திக்கு ஜாவோ ஜாவோ அப்படின்னு இந்தி போயா அப்படின்னு துருத்திட்டு இருக்கிறாங்க இந்திய சரியா ஹிந்தி லாங்குவேஜ் இஸ் மஸ்ட் அண்ட் ஷூட் ஃபார் எஜுகேஷன் ஐ எம் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஒரு கஸ்டமர் கேர் யாராக இருந்தாலும் சரி ஒரு கஸ்டமர் கேர்னு ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு அவங்களோட சொந்த லாங்குவேஜில் பேசுறதுக்கு கற்றுக்குங்க எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களோட சொந்த லாங்குவேஜில் பேசினா தான் உங்களுக்கு அங்கே வாழ விடுவாங்க ஓகே செகண்ட் தமிழ் வந்து யாருக்கு புரிஞ்சிருக்கோ புரியலையோ எனக்கு தெரியல தெளிவாக நான் சொல்றேன் இதே வந்து நம்ம இந்தியன் நேஷனல் லாங்குவேஜுக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க எப்போ நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து பிரிட்டிஷ்கார் ஆளும் போது அவங்க விட்டுட்டு போகும்போது அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இஸ் அ நேஷனல் லாங்குவேஜ் ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஒரு அறிக்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போவே அந்த ஜென்ரேஷன்லேயே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நம்ம எல்லாருமே ஆகட்டும் போராடி கொந்தளிச்சாங்க ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜாக கொடுக்க முடியாது தமிழை வந்து நேஷனல் லாங்குவேஜாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு அவ்வளோ ஒரு உரிமையை கொடுத்து அப்போ இருந்தே போராடிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஹிந்தி இஸ் அ நேஷனல் லாங்குவேஜ் காமன் சென்ஸோடு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்தியை கற்றுக்குங்க அப்படின்னு இந்தியை கற்றுக்கிறோம் ஓகே நோ ப்ராப்ளம் பட் எங்களை வந்து திணிக்கக்கூடாது நீ தான் பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் சாப்பிட முடியும் நீ சொல்கிற சாப்பாடை என்னால் சாப்பிட முடியாது இப்போ டொமேட்டோவில் வந்து நான் ஆர்டர் கொடுக்குறேன் நான் பிரியாணி கொடுத்தா பிரியாணி தான் சாப்பிட முடியும் நான் பிரியாணி ஆர்டர் கொடுத்த பிறகு நீ டமேட்டா ரைஸ் எடுத்து வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இந்த டெலிவரி என்ன டொமேட்டோ ரைஸ்க்கு நான் பிரியாணிக்கு பணத்தை கொடுத்துட்டு என்னை வந்து டமேட்டோ ரைஸ் சாப்பிடன்னு சொன்னால் எப்படா நான் சாப்பிடுவேன் சாப்பிட முடியாது ஓகே தமிழ்நாடை பற்றி அவ்வளோ சீப்பாக எடை போட தேவையில்லை இன்னைக்கு ஆல்ரெடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு ஒன்று கூட்டினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பட் இவர் நார்த்தில் இருக்கிறார் ஜல்லிக்கட்டோட பவர் என்னன்னு அவரும் பாத்திருக்க மாட்டார கண்டிப்பா கண்டிப்பாக இருப்பாரு இப்போ இந்த விகாஸ் அவர்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு சல்யூட் தமிழுக்காக இந்த அளவுக்கு நீங்க போராடி தமிழ் மட்டும் இல்ல எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் தான் தாய் நாட்டுக்காக கண்டிப்பா போராடணும் அது கர்நாடகா இருந்தாலும் சரி இல்ல தமிழ்நாடா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்மளோட தாய் நாட்டுக்கு நம்ம வாழ்கிற மண்ணுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்தாகணும் வேறு மகாராஷ்டிரா டெல்லி பாம்பேலேருந்து வந்துக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அழகாக தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அதை ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் தமிழ் எந்த ஸ்டேட்டில் எந்த நாடு உலகம் ஃபுல்லாக நீ எந்த மூளையை எடுத்துக்கினாலும் அந்த எண்டில் ஒரு தமிழனாவது கண்டிப்பா அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பான் அந்த அளவுக்கு தமிழ் தமிழோட வந்து பறந்து விரிஞ்சி தமிழ் நாடு தமிழோட உணர்வு தமிழோட நட்பு தமிழோட பாசம் தமிழோட ஆர்வம் தமிழோட வெறி தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்றான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள் ஆனா இப்போ தலையெடுத்த ஜொமேட்டோ கம்பெனி இன்டைரக்டாவோ டைரக்டாவோ இருந்து வந்து இந்தி தான் நீ பேசணும் கஸ்டமர் கேரில் தான் சொல்லுவோம் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னா எப்படி பேச முடியும் முடியாது ஆல்ரெடி தமிழ்நாடு நேஷனல் ஹைவே போர்டு நீங்கள் அந்த எல்லாம் பார்த்துருக்கலாம் வே டூ சென்னை வே டூ இந்த மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் அவ்வளோ கிலோமீட்டர் போர்டு போட்டிருப்பாங்க அதில் கூட இந்தியை திணிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் அத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு தமிழில் தான் போர்டு எல்லா ஊர்லேயும் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு இந்தியை போட்டு அதுக்கப்புறம் கீழே தமிழில் போட்டுன்னு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு தமிழ் அதுக்கப்புறம் இந்தி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஸோ இந்த அளவுக்கு நாகரிகமாக போயிட்டு இருக்கும்போது ஏன் ஜொமேட்டோ கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜொமேட்டோ கம்பெனி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் கேரையே உன்னால் வைக்க முடியல எதுக்கு இந்தியை திணிக்கிற எதுக்கு இந்தியை திணிக்கிற பட் உன்னோட எக்ஸிகியூட்டிவ்க்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாத ஒரு நபர் ஹிந்தியில் உட்கார வச்சிங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் கஸ்டமர்களுக்கு எப்படி சர்வீஸ் கொடுப்பாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகேங்களா ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி தமிழுக்காக ஒரு இடத்துல கூடாது தமிழ்நாடு இல்லை எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி அந்த ஸ்டேட்டோட ஃபஸ்ட் மதர் லாங்குவேஜை வந்து என்னைக்கு மறக்காதீங்க விட்டு கொடுக்காதீங்க எவனுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க சரிங்களா ஆல்ரெடி போட்டுட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சரியா ஸோ அந்த அளவுக்கு ஆர்வமாக அந்த அளவுக்கு கோபமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாமல் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்ட ஜொமேட்டோ கம்பெனி சிஓக்கு நான் கேட்குறேன் ஏன் உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்னா வந்து கால் சென்டரில் வச்சு வேலையை வாங்கணும்னு ஏன் உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் எடுத்துக்கினீங்கன்னா இந்திக்காரனுங்க மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்தாக்கா இந்தி காரணங்க ஏர்போர்ட்டில் போலீஸ் ஏறனா இந்தி காரணங்க ஆ ஹைவே ரோட்லேயும் டோல்கேட்லேயும் யாரை பார்த்தாக்கா எல்லாம் இந்தி காரணங்க எல்லா இடத்துலையும் இந்திக்காரங்கள போட்டுட்டிங்கன்னா தமிழ்காரன் நாங்கள்லாம் வேலை வாய்ப்புக்கு எங்கே போக முடியும் தமிழ் மக்கள் வேலைக்காக எங்கே போவாங்க தெரியல ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம எல்லாமே காமன் சென்ஸாக என் வீட்டுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் உள்ளே வர முடியாது என் வீட்டுக்கு வெளியே நீங்கள் என்ன வேணாலும் ஆட்டம் போட்டுக்கலாம் கரெக்டுங்களா என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து நான் இப்படி தான் ஆளணும் நீ இப்படி தான் இருக்கணும்னு வந்து என்றைக்குமே தட போடாதீங்க ஜொமேட்டோ கம்பெனிக்கு இது ஃபைனல் வார்னிங் இப்போ மறுபடியும் ஃபைனலாக எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிருக்கு நேற்றும் இன்றைக்கும் அவங்க மன்னிப்பு கடிதம் கேட்டுவிட்டு மன்னிப்பு ஆடியோவும் போட்டாங்க ட்விட்டரில் கூட மன்னிப்பு கேட்டுவிட்டாங்க ஸோ மனசை வச்சாக்கா விகாஷ் வந்து கண்டிப்பாக கேஸ் போட்டு பெரிய லெவலில் டேமேஜ் பண்ண முடியும் ஆல்ரெடி பங்கு சதவீதம் மீன்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ்ட் எஸ்டர்டே அண்ட் டுடே நேத்தும் இன்றைக்கும் எக்கச்சக்கமான சரிவை வந்து ஜொமேட்டோ கம்பெனி இந்த ஒரு சின்ன ஒரு மேட்ருக்கு அதுக்காக இன்னைக்கு அந்த கால் சென்டர் எம்ப்ளாயை வந்து வேல்யூ விட்டு எடுத்திருக்கிறீங்க வேல்யூ விட்டு எடுக்கிறது இஸ் நாட் அ சொல்யூஷன் அல்டிமேட் சொல்யூஷன் த நாட் எம்ப்ளாயிஸ் ரிமூவிங் தட் இஸ் நாட் அல்டிமேட் சொல்யூஷன் த சொல்யூஷன் அவுட் டிசால்வ் தஸ் மேட்டர் அவ்வளோதான் விகாஸ் கேட்கறது அதுதான் அவர் வேல்யூ விட்டு எடுக்காதீங்க அவரும் மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு நபர் தான் அவரை வேல்யூ விட்டு எடுக்கிறதுனால ஏன்னா சிஸ்டம் வந்து கிட்ட இல்லை சிஸ்டம் மிஸ்டேக்ஸ் ஹாப்பன் ப்ரோட்டோக்கால் மிஸ்டேக்ஸ் ஹாப்பன் ஃப்ரம் த ஜொமெட்டோ மேனேஜ்மெண்ட் அப்படி பார்த்தா உங்க மேனேஜ்மெண்ட் ஒட்டு மொத்த மேனேஜ்மெண்ட்டே வேலூட்ட தூக்கணும் அந்த கால் சென்டர் எம்ளாயே இல்லை தயவுசெய்து அந்த கால் சென்டர் எம்ப்ளாய் எடுக்காதீங்கன்னு விகாஸோட வேண்டுகோள் இது ஏன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தமிழில் தமிழில் பழக போடுங்க தமிழில் எழுத்த போடுங்க தமிழில் பேசுங்க இதை தான் விரும்பி கேட்குறோம் தமிழ்நாட்டில் வந்து நீ திணிக்காத ஆனா இந்தி பேசணும்னு எல்லாருக்கும் தெரியும் காமன் சென்ஸ் இருக்கு நேஷனல் லாங்குவேஜ் ஒரு ஃபுல்லா நீங்க சொல்லிட்டு இருந்தாலும் அதை நாங்க அங்கே அந்த அங்கீகாரபூர்வமா இந்திஸ் நேஷனல் லாங்குவேஜ் நாங்க ஏத்துக்கப்படல எங்குமே வந்து இன்னும் அதிகாரபூர்வமா நான் பார்த்தது இல்லை பட் உன்னோட இந்திய வந்து திணிக்காத திணிக்காத ஓகே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் உன்னோட லாங்குவேஜ் எடுத்துன்னு வந்து திணிக்கும்போது தமிழன் சும்மா இருப்பானா கண்டிப்பாக இருக்க மாட்டான் அதனால தான் எல்லாரும் பொங்கி எழுந்தாங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் ஸோ உங்களோட பிஸ்னஸ் வால்யூம் கான் உன்னோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ கான் உன்னோட இமேஜ் கான் ஆஸ்டா கிரியேட்டட் ரிஜெக்ட் ஜொமேட்டோ இன்னைக்கு ஜொமேட்டோ ஆல்ரெடி ஜொமேட்டோ கம்பெனியை பற்றி பெங்களூர்லேயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறீங்க அதுவும் டெலிவரி பாய்ஸ் எப்படி ஏமாத்துறீங்க